ஜெயிலர். ஸோ இந்த ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு அலசு அலசிட்டு அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அந்த படம் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் அந்த படத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த படம் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு வாரத்துக்கு வந்து இந்த படத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்றத ஆல்ரெடி அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் வந்து தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் தான் அப்படின்றதும் ஒரு மறைமுகமான ஒரு பேச்சு போயிட்டுருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தோம்னா, ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஒரு சில இஷ்யூ ஆச்சு கரெக்டாக. ஸோ அதுக்கான ஒரு காரணமும் இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி நெல்சனுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் இன்னும் சொல்ல போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சிருக்கு ஆஃப்டர் அண்ணாத்து அப்படின்னு சொல்லும்போது. வந்து ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ் வந்து மிக எதிர்பார்ப்போடு இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து இப்போ சொல்ல போனால் கிட்டத்தட்ட 350 கோடி 400 கோடிக்கு மேலெலாம் வந்து கலெக்ஷன் வசூலாகி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து ஜெயிலரை பற்றி தான் பேச போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஜெயிலரோட ஃபீவர் ரஜினிசம் அப்படின்றத தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வாரம் வந்து ஜெயிலர் படத்தை பற்றி தான் பேச போகிறாங்க. பட் அதுக்கப்புறம் லியோ தான், தளபதி விஜய் தான் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு உதாரணமாக வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆன அந்த கிளிம்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், இன்றைக்கி August 11th நம்ம அர்ஜுன் சாரோட பர்த்டே முன்னிட்டு ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹேரோல்டு தாஸ் அவரோட அந்த கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனால் அந்த மனுஷன் அர்ஜுன்ன்ற அந்த மனுஷன் வந்து அந்த கிளிம்ஸ் வீடியோவில் ஹேரோல்டு தாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. உண்மையிலே சொல்ல போனால் மனுஷன் வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு செம்ம வயலண்ட்டாக இருக்காரு. எனக்கு அப்படியே இன்னொரு ரோலக்ஸோட இன்னொரு வெர்ஷனை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மனுஷன் வந்து டேபிளில் வச்சுட்டு ஒரு ஒருத்தர் அந்த விரலை வந்து நறுக்கி எடுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அர்ஜுனோட அந்த ட்ரேட்மார்க் டயலாக் ஒன்று இருக்குது கரெக்டாக, தேரிக்கி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு டயலாக்மே இதில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே பார்க்குறதுக்கு அர்ஜுனோட கேரக்டர் வந்து எனக்கு அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ்னு அப்படியே வாயில் வந்துட்டு இருக்குது. அது வந்து ஹேரோல்டு தாஸ். ஸோ தாஸ் அண்ட் கோ தாஸோட ஃபேமிலி இருக்குது கரெக்டாக, ஆண்டோனி தாஸ் இருக்கார்ல. ஸோ அவரோட பசங்க தான் இவங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ நான் கெஸ் பண்ண அளவுக்கு எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஆண்டோனி தாஸ் வந்து அந்த ஃபேக்ட்ரியோட ஓனராக இருக்கார், பாஸாக இருக்கார். ஸோ அவங்களோட பசங்க வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கிட்டு வராங்க. ஸோ அதில் ஒரு பையன் வந்து ஹேரோல்டு தாஸாக இருக்கார். அண்ட் எனக்கு தெரிஞ்சு தளபதியோட கேரக்டருமே வந்து லியோ தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதை விட அப்படியே கான்ட்ராக்டாக ஆப்போசிட்டாக அவர் வந்து வேறு ஒரு ஹீரோவாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தாசன்கோவோட கேங் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு நமக்கு தெரியுது. ஸோ அர்ஜுன் அவரோட அந்த கேரக்டரை பற்றி பேசும்போது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர வயலண்ட்டாக அதில் வந்து எடுத்துகிட்ருக்காரு. ஸோ ஹேரோல்டு தாஸோட கேரக்டர் இன்றைக்கி August 15th வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லியோ படத்தோட அந்த அப்டேட் பேக்கேஜ் கரெக்டாக, அதுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 60 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 120 நாள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று தான் ஏதோ படித்த மாதிரி எனக்கு தோணுது. அப்படியே 120 நாள் 60 நாள் அப்படியே ஓடி போயிடுச்சு. ஸோ இந்த 60 நாளுமே வந்து அப்படியே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடும். ஸோ இந்த 60 நாளில் வந்து அவங்க வந்து அப்டேட்டுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. ஏன்னா அந்த 60 நாளில் யார் யாரோட அந்த படத்தில் நடித்த கேரக்டரோட பர்த்டேக்கு வந்து ஒரு ஒரு கிளிம்ஸில் வீடியோ விட்டால் கூட அந்த படத்துக்கு வந்து போதுமான அப்டேட்டாகவே இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட கேஸ்டங்கிற வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த படத்துக்கு வந்து அந்த அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து வந்து அந்த படத்தை இன்னுமே ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் ஜெயிலரை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் லியோவை பற்றி தான் பேச போகிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இவங்க அப்டேட்டாக கொடுத்த அந்த படத்தை வந்து இன்னும் வேறு லெவலில் ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னும் 60 நாள் படம் ரிலீஸ் ஆகிறது கரெக்டாக. ஸோ இதுக்கு நடுவில் அவங்க வந்து ஆடியோ லான்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நடத்தி முடிக்கணும் கரெக்டாக. ஸோ படத்தோட டீம் மெம்பர்ஸ் வந்து கன்ஃபார்மாக உறுதியாக இருக்காங்க, நாங்கள் வந்து சென்னையில் இந்த ஆடியோ லான்ச்சை வைக்கவே மாட்டோம் அப்படின்றதுல பயங்கர உறுதியாக இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் எல்லோரும் வந்து மலேசியாவில் நடத்த போகிறோம், ஒரு பக்கம் வந்து மதுரையில் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் கலிஃபோர்னியாவில் நடத்த போகிறோம், இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி M2M மதுரை மலேசியா C2C கலிஃபோர்னியா கோயம்புத்தூர் அப்படின்னு அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ அதில் கூட வந்து சீஃபா சென்னை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா படக்குழுவில் வந்து தெளிவாக இருக்காங்க, நாங்கள் வந்து சென்னையில் ஆடியோ லான்ச் கண்டிப்பாக இந்த மாதிரி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான ஒரு மீமெல்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ சென்னைன்ஸ் பி லைக் நோ தாசண்ணா ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீமெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு ஃபன் சைடில் போயிட்டு இருக்குது. யாரை நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஸோ மதுரையில் தான் லியோ படத்தோட ஆடியோ லான்ச் வந்து மேக்ஸிமம் நடக்க போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் மதுரை அப்படின்றத நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து தளபதி விஜய் அவர்களோட லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சாக மட்டும் இருக்க போகிறது கிடையாது, தளபதி விஜய் அவர்களோட மாநாடாக கூட இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, மிகப்பெரிய தலைவர்களோட மாநாடு எல்லாமே வந்து மதுரையில் தான் மேக்ஸிமம் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு சர்வே எடுத்து பார்த்தோன்னா, மதுரையில் தான் மிகப்பெரிய தலைவர்களோட மாநாடு எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சும் அங்கே நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து வெறும் லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தளபதி விஜய் அவர்களோட மாநாடாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து அரசியலுக்குள்ளே வரப்போகிறார் கரெக்டாக. ஸோ அவர் வந்து இடம் பொருள் ஏவல்லாம் பார்த்து தான் இடத்த ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு.
ஸோ இன்னும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து லியோ ஆடியோ லான்ச்சில் என்ன ஸ்பீச் கொடுக்க போகிறாரு, என்ன குட்டி கதை சொல்ல போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து ரசிகர் மத்தியில் வந்து பயங்கரமாக எழும்பி நிற்குது. அவர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவருக்கு வந்து பதில் சொல்லுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே நிறைய பேருக்கு எழும்பி நின்று இருக்குது. ஸோ நான் பர்சனலாக என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அவர் வந்து ரஜினிகாந்தை பற்றி அந்த மேடையில் பேச போகிறதே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அவருக்கான கோல் டோட்டலாக வேறு கரெக்டாக, அவர் வந்து இப்போதைக்கு சினிமா பற்றிலாம் பேசுகிறதுக்கு டைமே கிடையாது. அவரோட கோல் மொத்தமாவே வேறையா இருக்குது. அவர் ஆடியோ லான்ச்ல பேசுவாரு அப்படின்னா, அது யாரை பத்தி பேசுவார் அப்படின்னா, ஒண்ணு தமிழ்நாட்டை பத்தி பேசுவார், இல்ல தமிழ்நாடு சிஎம் பத்தி தான் பேசுவாரே தவிர, அந்த பக்கம் தான் அவர் வந்து டார்கெட் பண்ணி பேசுவாரே தவிர, மத்தபடி சினிமாவில் இருக்கிற யாரை பத்தியும் அவர் வந்து பேச போறது கிடையாது. ஏன்னா அவரோட பாதை நோக்கம் எல்லாமே, சிந்தனை எல்லாமே எங்க போயிட்டு இருக்கு அப்படின்றது நான் பாக்குறேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து ரஜினிகாந்துக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா அவர் விஜய் மக்கள் இயக்கம் வச்சிருக்காருல, ஸோ அந்த தொண்டர்களுக்கு ஏதாச்சும் கருத்து சொல்லுவாரு. முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான கருத்தை மட்டும் தான் ஆடியோ லான்ச்சில் பேச போகிறாரு அப்படின்றது தான் என்னோட ஒரு பர்சனல் கெஸ்ஸாக இருக்குது. அண்ட் ரஜினிகாந்துக்கு அவர் பதில் சொல்லணும் அப்படின்றது அவசியமும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களே வந்து ஜெயிலர் பாட ஆடியோ லான்ச்சில் நான் இவரை தான் காக்கான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே மென்ஷன் பண்ணல. ஸோ அவர் வந்து நீங்களே சோஷியல் மீடியாவில் நாளைக்கு யார் காக்கா யார் கழுகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஜெயிலர் பாட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார். அண்ட் இன்னும் சொல்ல போனால், ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க, ரெண்டு பேருக்கு நடுவில் பர்சனலாக எந்த ஒரு கிளாஷும் இல்லை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுற விதமாக நெல்சன் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுத்துருந்தார். டேரக்டர் நெல்சன் வந்து நிறைய இடத்துல ரீசெண்ட் டைம்ஸில் இன்டர்வியூ கொடுத்துருந்தார். ஸோ அதில் கூட நிறைய விஷயம் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து ஜெயிலர் படம் பார்த்துட்டு வந்து எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணார். ஸோ அவர் பேசும்போது வந்து தலைவரை பற்றி அவர் மென்ஷன் பண்ணி தலைவர் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவருமே வந்து வாழ்த்து தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்குமே கன்வே பண்ண சொல்லியிருந்தார். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயிலர் படம் ஷூட் அப்போ கூட வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து நெல்சன் கிட்ட பயங்கரமாக ஷேர் பண்ணுவார். என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த வயசுலையும் எப்படி இந்த அளவுக்கு ஒரு ட்ரிம்மாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து விஜயை பற்றி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பார். அண்ட் இந்த வயசுலையும் எப்படி இந்த அளவுக்குலாம் எனர்ஜெட்டிக்காக டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்களை பற்றி தலைவர் வந்து கேட்காத நாட்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் அவருமே வந்து நிறைய இன்டர்வியூவில் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இடத்துல ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு இடையில வந்து பர்சனலாக எந்த ஒரு கிளாஷுமே இருந்த மாதிரி தெரியல. அவங்க ரசிகர்களிடையே தான் இப்போ கிளாஷ் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஏதேதோ பேசுறியாண்ணா, இந்த கோலத்தில் பார்க்கவே இல்லை, நெஞ்செல்லாம் வலிக்குதுண்ணா. ஸோ ஆடியோ லான்ச் அப்படின்றது மதுரையில் தான் நடக்க போகுது. அண்ட் முழுக்க முழுக்க அது எதை நோக்கி போக போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து தளபதி 68 படத்துக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் கேப் எடுத்து படம் நடிக்கிறது அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு முழுக்க முழுக்க 3 வருஷமாக அரசியலில் வந்து இறங்கி வேலை பார்க்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் கூட நம்ம நியூஸ் நிறையவே பார்த்துருப்போம். ஸோ தளபதி 68 அப்படின்னு சொல்ல போகும்போது நம்ம வெங்கட் பிரபு வந்து டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு கரெக்டாக. ஸோ அந்த படத்தோட அப்டேட்டுமே வந்து நமக்கு குட்டி குட்டியாக கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்த்த வரைக்கும் தளபதி 68 வந்து ஹீரோயினாக நம்ம ஜோதிகா மேம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. நம்ம கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோம்னா, ஜோதிகா மேம் வந்து தளபதி 68 தளபதி கூட வந்து ஹீரோயினாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக கூட வந்து ரோலெக்ஸ் ரிசர்ஸ் லியோ வார் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஃபன்னாக இப்போல்லாம் மீம்ஸ் வரது ஆரம்பிச்சிருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா, ஸோ தளபதி கூட வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து ரொம்ப வருஷம் கழித்து வந்து இணைகிறாரு. ஸோ அதுக்கான எதிர்பார்ப்புமே வந்து பயங்கரமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்காகவே இன்னும் தளபதி 68 படத்துக்குமே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டும் குட்டிக்குட்டியாக நம்ம கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட்டும் இன்னும் வரிசையாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். வந்துச்சு அப்படின்னா நான் மறக்காமல் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதனிசம் ஸ்டெடிங் ஃப்ரம்ஸ் வீடியோ டாட் ஆர்டிகர். பை.